இந்த மொத்த காஸ்பலுமே இந்த ரெண்டே வசனத்தில் ஆண்டர் அப்படியே அலக்கி முடிச்சிட்டார். ஏன்பா, அன்பு இல்லைனா நீ ஒரு மனுஷனே இல்லைன்றத ரொம்ப அழகாக இயேசப்பா சொல்கிறார். அது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்களேன். நான் மனுஷர் பேசுகிற பாஷையாக இருந்தாலும், தூதர் பேசுகிற பாஷையாக இருந்தாலும், அந்நிய பாஷையாக இருந்தாலும், நான் வந்து எனக்கு அன்பு எனக்குள்ளே இல்லைனா, விச் மீன்ஸ் இந்த கிரைஸ்டுடைய தன்மை எனக்குள்ளே இல்லைனா, நான் ஒன்றுமே கிடையாதான். சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல தான் நான் என் வாழ்க்கை இருக்கும். ரெண்டாவது, எனக்கு தீர்க்க தரிசனம் வரணும் இருக்கு பிரதர். நான் வந்து பயங்கரமான விசுவாசி, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும், ஜப வீரன் அப்படின்லாம் எல்லா பேனரும் நம்ம கீழே இருந்தாலும், இல்லை ரெவலியூஷனை குறித்து நான் பயங்கரமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்க வழிமணி ஜீசஸில், எனக்கு அந்த விலைக்கு சொல்கிற எல்லா தன்மை இருந்து அன்பு எனக்குள்ளே இல்லைன்னா டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு ஆண்டர் அழகாக ஒரு இடத்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இந்த காலவெளியில் நமக்குள்ளே ஒரு முக்கியமான காரியம், அந்த பேசிக் கிறிஸ்டியன் நீட், அன்பு, விச் மீன்ஸ் இந்த கிறைஸ்டுடைய தன்மைகள். கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்கிறோம், விசுவாசிகள் சொல்கிறோம், ஆனால் கிறைஸ்டை போல் வாழ்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கிறைஸ்டை போல் அன்பு செலுத்துகிறோமா? அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ளே இருக்கா? அந்த குணம் இருக்கா? அந்த கேரக்டர் இருக்கா? அந்த பிஹேவியர் இருக்கா? எங்க, நம்ம எவ்வளோ பேர் ஆளவனாக இருக்கலாங்க, இதை பேசிகிட்ருக்கிறேன் நான், எவ்வளோ பேர் ஆளவனாக இருக்கலாம். தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம், எனக்கு ஹீலிங் வல்லமை இருக்கலாம், ஆவியின் வரங்கள் எனக்கு எல்லாமே இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் இந்த அன்பு எனக்குள்ளே இல்லைனா அந்த மனுஷன் ஒன்றுமே இல்லையா? பைபிள் சொல்லுது. இந்த காலவெளியில் ஒரு ஜபத்தோட இயேசப்பாட்டை கேட்க போகிறீங்க. ஆண்டவரே, மோர் தென் த கிஃப்ட், மோர் தென் இந்த காரியம், இந்த ஹீலிங், இந்த தீர்க்க தரிசனம் வரம், இது எல்லாத்த காட்டிலும் நான் உங்களை போல் முதல்ல மாறணும்பா. அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிறனை நான் நேசிக்கணும். எனக்கு துரோகம் செய்தவனை, எனக்கு வந்து அவதூறு என்னை பற்றி பேசுனவனை, என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவன், எனக்கு அவதூறு பண்ணிட்டுருக்கிறவன், என்னை வெறுக்கிறவனை நான் உங்களை போல் நான் நேசிக்கணும். அதுக்கு நான் முதல்ல நான் அப்படி ஒரு கேரக்டருக்குள்ளே நான் வளரணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிஃப்டெல்லாம் தாங்க ஆண்டவரே. God is very serious about this. நீங்கள் நம்ம கேட்க போகிறோம் ஆண்டர்கிட்ட, உங்களை போல் அன்பு உடையவனை நான் மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை போல் மாறணும்னு விரும்புகிறார். பைபிள் இஸ் வெரி கிளியர். தீர்க்க தரிசனம் வரம், என்ன வரமோ உங்களுக்கு இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே தான். அன்பு உனக்குள்ளே இருக்கான்னு கர்த்தர் கேட்குறாரு. எனக்குள்ளே இருக்கா? அது இல்லைன்னா எனக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம இன்னைக்கு வி ஹாவ் டு சரண்டர் ஆர்செல்ஸ் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் திஸ் காட்ஸ் லவ் இன் ஹார்ட்ஸ். கேட்போம், ஆண்டரை போல் வாழ்வோம், பிறரை நேசிப்போம். கர்த்தர் தமிழ் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.